ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் பசித்த மரம் ஆசிரியர் சத்யஜித் ராய் வங்காளி கதை மொழிபெயர்த்தவர் வள்ளிக்கண்ணன் நூல் தொகுப்பு சிறந்த கதைகள் 13 குரல் பாண்டி விக்னேஸ்வரி கணேசன் கணிதவியல் மாணவி இளங்கலை முதலாமாண்டு அழகப்பா அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி இம்மின்னல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி மின்னல் உரிமம் உலகளாவிய பொதுக்கல உரிமம் ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லாரும் கேட்கலாம் பகிரலாம் பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். அழைப்பு மணி மீண்டும் ஒலித்தது. என்னிடமிருந்து எரிச்சல் குரல் தானாகவே எழுந்தது. இதற்குள் இது 4வது தடவையாகும். இந்நிலையில் அமைதியாக வேலை செய்வது எப்படி? கார்த்திக் கடைக்கு போவதாக கூறி வசதியாக நழுவி விட்டான். நான் எழுதுவதே நிறுத்த நேர்ந்தது. எழுந்து போய் கதவை திறந்தேன். அங்கே காந்தி பாபுவை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஆச்சரியம்! வாங்க வாங்க என்றேன். என்னை தெரிகிறதா? முதலில் சந்தேகமாகத்தான் இருந்தது. அவரை நான் உள்ளே அழைத்து வந்தேன். இந்த 10 வருட காலத்தில் அவர் தோற்றம் முற்றிலும் மாறியிருந்தது. 1950களில் இந்த மனிதர் பூத கண்ணாடியோடு அஸ்ஸாம் காடுகளில் சுற்றி அலைவது வழக்கம் என்று சொன்னால் இன்று யார் நம்புவார்கள்? அங்கே அவரை நான் சந்தித்த போது அவருக்கு கிட்டத்தட்ட 50 வயது. ஆயினும் தலையில் ஒரு நரை கிடையாது. அந்த வயதில் அவருக்கு இருந்த ஆர்வமும் ஆற்றலும் எந்த இளைஞனையும் நாணவைக்கும். ஆர்கிட்களிடம் உனக்கு அக்கறை இன்னும் குறையவில்லையே என்றார் அவர். என் ஜன்னலில் ஆர்கிட் பூச்செடி ஒன்று வைத்திருந்தேன். வெகு நாட்களுக்கு முன் காந்திபாபு தந்த பரிசு அது. ஆனால் அதில் எனக்கு ஈடுபாடு உண்டு என்று சொல்வதற்கில்லை. தாவரங்கள் மீது ஒரு ஆர்வத்தை எனக்கு அவர் ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் அவர் வெளிநாடு சென்றதும் ஆர்கிட்கள் மீதிருந்த சிரத்தையை நான் இழந்து விட்டேன். மற்றும் பல பொழுதுபோக்குகளிலும் எனக்கு ஊக்கம் இல்லாது போயிற்று. இப்போது என்னை ஈர்க்கும் ஒரே விஷயம் என் எழுத்துதான். காலம் மாறிவிட்டது. எழுதி சம்பாதிக்க இயலும் என்றாயிருக்கிறது. என் 3 புத்தகங்களின் வருவாயை கொண்டு நான் என் குடும்பத்தை காப்பாற்றக்கூடும். நான் இன்னும் ஆபீஸ் வேலையும் பார்த்து வருகிறேன். ஆனாலும் அதை விட்டுவிட்டு என் முழு நேரத்தையும் எழுதுவதில் செலவிடவும் அவ்வப்போது சுற்றுலா சென்று வரவும் கூடிய ஒரு காலத்தை நான் எதிர்பார்த்திருக்கிறேன். காந்தி பாபு உட்கார்ந்தார். சட்டென்று அவர் உடல் நடுங்கியது. குளிர்கிறதா என்று கேட்டேன். ஜன்னலை மூடிவிடுகிறேன். இவ்வருஷம் கல்கத்தாவில் நல்ல குளிர்காலம். இல்லை இல்லை என்று அவர் மறுத்தார். அடிக்கடி இப்போதெல்லாம் எனக்கு நடுக்கம் வருகிறது. வயதாகிவிட்டது இல்லையா? நரம்பு தளர்ச்சிதான். அவரிடம் நான் எவ்வளவோ கேட்க வேண்டியிருந்தது. கார்த்திக் வந்துவிட்டான். அவனை தேநீர் தயாரிக்க சொன்னேன். நான் ரொம்ப நேரம் தங்க மாட்டேன் என்று காந்திபாபு சொன்னார். உன் நாவல்களில் ஒன்றை பார்த்தேன். பதிப்பகத்தாரை கேட்டு உன் விலாசம் தெரிந்து கொண்டேன். ஒரு காரியமாகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். ஆனால் முதலில் நீங்கள் எப்ப திரும்பினீர்கள்? எங்கே போயிருந்தீர்கள்? இப்போது எங்கே இருக்கிறீர்கள்? நான் எவ்வளவோ அறிய விரும்புகிறேன். 2 வருஷங்களுக்கு முன் வந்தேன். நான் அமெரிக்காவில் இருந்தேன். இப்போது பாராசாத்தில் வகிக்கிறேன். பாராசாத்? அங்கே ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன். தோட்டம் இருக்கிறதா? ஆமாம், தாவர வீடு கூட. காந்தி பாபுவின் பழைய வீட்டில் அருமையான தாவர வீடு ஒன்று இருந்தது. அபூர்வமான செடி வகைகள் அங்கே உண்டு. அசாதாரண தாவர இனங்களை அவர் எப்படி சேர்த்திருந்தார்? ஆர்கிட்களில் மட்டும் 60-65 வகைகள் இருந்தன. அம்மலர்களை பார்த்து நின்றால் பொழுது போவதே தெரியாது. பதில் கூறும் முன் காந்திபாபு சிறிது தயங்கினார். ஆமாம், தாவர வீடும் இருக்கிறது. அப்படியானால் இப்பவும் முன்போலவே நீங்கள் தாவரங்களில் அக்கறை கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம். அறையின் வடப்புற சுவரை அவர் கூர்ந்து கவனித்தார். நானும் அந்த பக்கம் பார்த்தேன். ராஜவங்க புலி ஒன்றின் தோல் தலையோடு அங்கே தொங்கியது. அதை தெரிகிறதா என்று கேட்டேன். அதேதான் இல்லையா?
ஆமாம், காதரியில் இருக்கிற துளையை பாருங்களேன், சுடுவதில் நீ மன்னன். இப்பவும் அப்படித்தானே? தெரியாது, சிறிது காலமாக நான் சோதனை செய்யவில்லை. நான் வேட்டையாடுவதை நிறுத்தி 7 வருடங்கள் ஆகின்றன. ஏன் சுட்டது போதும் என்றுதான் எனக்கும் வயதாகிறது இல்லையா? மிருகங்களை சுட வேண்டும் என்று தோன்றவில்லை. மரக்கறி உண்பவனாக மாறிவிட்டாயா? இல்லை, பின்ன என்ன? சுடுவது என்பது கொல்வது மட்டுமே. ஒரு புலியை, முதலையை அல்லது காட்டெரும்பையை சுடுகிறாய். அதன் தோலை எடுத்து தலையை பதம் பண்ணி அல்லது கொம்புகளை சீர்படுத்தி சுவரில் மாட்டி வைக்கிறாய். உன் வெற்றிகளைக் கண்டு சிலர் வியக்கிறார்கள், வேறு சிலர் பயப்படுகிறார்கள். உனக்கோ அவை உன் இளமைக்கால வீர சாகசங்களின் சின்னங்கள். ஆனால் நீ ஆட்டையும் கோழியையும் மற்றதையும் தின்கிற போது என்னாகிறது? நீ அவற்றை கொள்வதோடு நிற்பதில்லையே, மென்று சுவைத்து ஜீரணமும் பண்ணிவிடுகிறாய். இது ரொம்ப மேலான காரியமோ? நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை. கார்த்திக் தேநீர் கொண்டு வந்தான். காந்திபாபு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். தேநீர் கோப்பையை எடுப்பதற்கு முன் அவர் மறுபடி நடுங்கினார். ஒரு வாய் உறிஞ்சிவிட்டு அவர் சொன்னார், இயற்கையின் அடிப்படை விதியே இதுதான். ஒரு பிராணி மற்றொன்றை தின்ன வேண்டும், அதை வேறொன்று விழுங்கும். அதோ அங்கே பொறுமையாய் காத்திருக்கும் பள்ளியை பார். கிங்கன்கோ காலண்டருக்கு சற்று மேலே ஒரு பள்ளி பூச்சி ஒன்றை கண்கொட்டாது பார்த்திருந்தது. நாங்கள் அதை கவனித்தோம். அது முதலில் அசையாதிருந்தது. பிறகு மெதுவாக எச்சரிக்கையோடு அசைந்து முன்னேறியது. முடிவில் ஒரே பாய்ச்சலில் அந்த பூச்சியை பிடித்து விட்டது. அருமை என்று காந்திபாபு கூறினார். அதன் சாப்பாட்டுக்கு இது போதும் உணவு. உணவுதான் வாழ்க்கையின் ஜீவாதாரம். புலிகள் மனிதனை தின்கின்றன, மனிதர்கள் ஆடுகளை தின்கிறார்கள். ஆடுகள் அவை எதைத்தான் தின்னவில்லை? இதை சிந்திக்க தொடங்கினால் அநாகரிகமாகவும் பிராதனமாகவும் தோன்றும். ஆனால் பிரபஞ்சத்தின் இயக்க விதியே இதுதான். இதிலிருந்து தப்ப முடியாது. இந்த இயக்கம் நின்றுவிட்டால் சிருஷ்டியே நின்று போகும். மரக்கறி உணவு சாப்பிடுவதனால் நல்ல நிலை ஏற்படலாம் என்றேன். யார் சொன்னது? இலைகளுக்கும் காய்கறிகளுக்கும் உயிரில்லை என்று நினைக்கிறாயா? அவற்றுக்கும் உயிர் உண்டு. நீங்களும் ஜெகதீஷ் போஷும் அதை எனக்கு கற்றுத்தந்தீர்கள். ஆனாலும் அது வேறு வித வாழ்க்கைத்தானே. தாவரங்களும் பிராணிகளும் ஒரே ரகமானவை இல்லையே. அவை வித்தியாசமானவை என்றா எண்ணுகிறாய்? இல்லையா? பின்ன வேதங்களை பாருங்கள். மரங்கள் நடக்க முடியாது, தாம் உணர்வுகளை வெளிப்படுத்த இயலாது. அவை எப்படி உணர்கின்றன என்று நமக்கு அறிவிக்கும் திறன் அவற்றுக்கு இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? காந்திபாபு ஏதோ சொல்ல போகிறவர் போல் தோன்றினார். ஆனால் பேசவில்லை. தேநீரை குடித்துவிட்டு கீழ்நோக்கிய பார்வையுடன் அமைதியாக இருந்தார். பிறகு என்னை நோக்கினார். அவரது கவலை தோய்ந்த வெறித்த நோக்கு என்னை குழப்பியது. ஏதோ புரியாத அபாயத்தின் பயம் என்னுள் படர்ந்தது. அவருடைய தோற்றம் தான் எவ்வளவு மாறியிருந்தது! அவர் மிக மெதுவாக பேசலானார். பரிமல் அங்கிருந்து 21வது மைலில் நான் வகிக்கிறேன். 58வது வயதில் உன் விலாசத்தை கண்டுபிடிக்க உன் பதிப்பாளரை தேடி மிக்க சிரமத்தோடு காலேஜ் வீதிக்கு போனேன். இப்போது இங்கே இருக்கிறேன். விசேஷ காரணமின்றி நான் இப்படி செய்திருக்க மாட்டேன் என்பது உனக்கு புரியும் என நம்புகிறேன். புரிகிறதா? இல்லை, அபத்தமான நாவல்கள் எழுதி எழுதி உன் பகுத்தறிவை நீ இழந்து விட்டாயோ? ஒருவேளை என்னையும் உன் கதை ஒன்றில் பயன்படுத்துவதற்கான டைப் என்று நீ நினைப்பாய். நான் வெட்கினேன். காந்திபாபு சொன்னதில் தப்பே இல்லை. எனது நாவல் ஒன்றில் அவரை ஒரு பாத்திரமாக உபயோகிப்பது பற்றிய நினைப்பு என் உள்ளத்தில் ஓடத்தான் செய்தது. உன் எழுத்தை வாழ்க்கையோடு ஒட்டியதாக ஆக்கவில்லை என்றால் பரிமல், உனது நூல்கள் மேலோட்டமானவையாகவே இருக்கும். ஒன்றை நீ மறக்க கூடாது. உன் கற்பனை எவ்வளவு தெளிவாக இருந்தாலும் அது ஒருபோது உண்மையை விட விசித்திரமாக இராது. ஆனால் நான் உனக்கு உபதேசிக்க இங்கு வரவில்லை. உண்மையில் உன்னிடம் ஒரு உதவி யாசிக்கவே வந்தேன். நான் வியப்பில் ஆழ்ந்தேன். அவர் என்னிடம் என்ன விதமான உதவியை எதிர்பார்க்கிறார்? நீ இப்பவும் துப்பாக்கி வைத்திருக்கிறாய் அல்லவா? அல்லது அதை தலைமுழுகி விட்டாயா? அவர் கேள்வியால் நான் திடுக்கிட்டேன். அவர் மனசில் என்னதான் இருக்கிறது? அதை நான் வைத்திருக்கிறேன், ஆனால் அதிகம் துறையேறி இருக்கும். ஏன் கேட்கிறீர்கள் என்றேன். நாளை
உன் துப்பாக்கியோடு என் வீட்டுக்கு வர முடியுமாம்? நான் அவர் முகத்தை கூர்ந்து நோக்கினேன். அவர் வேடிக்கை பேசியதாய் தோன்றவில்லை. நிச்சயம் குண்டுகளோடு தான் என்றும் அவர் குறிப்பிட்டார். என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவர் மூளையில் கோளாறு இருக்குமோ என்று சந்தேகித்தேன். ஆனால் அவர் பேச்சு அப்படி காட்டவில்லை. எப்பவும் அவர் ஒரு மாதிரி விந்தை போக்குடையவர்தான். இல்லையே, ஏன் அவர் காட்டில் அபாயங்களுக்கு நடுவே விசித்திர செடிகளை தேடி அலைகிறார்? துப்பாக்கியோடு வர எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் எதற்காக என்று அறிய ஆவல். நீங்கள் வசிக்கும் இடத்தை சுற்றி கொடிய மிருகங்களோ திருடர்களோ உண்டோ? நீ வந்ததும் நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்வேன். முடிவில் நீ துப்பாக்கியை சுட நேராமலே போகலாம். அப்படியே சுட்டாலும் நான் உன்னை சட்டவிரோத செயலில் ஈடுபடுத்த மாட்டேன். இது உறுதி. காந்தி பாபு போக எழுந்தார். என் தோள் மீது கை வைத்து சொன்னார், பரிமல், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஏனெனில் போன முறை உன்னை பார்த்தபோது நீ என்னை போலவே சாகச செயல்களில் முகம் கொண்டிருந்தாய். மனிதர்களோடு நான் என்றும் அதிகம் பழகியதில்லை. இப்போது என் தொடர்பு மேலும் குறுகிவிட்டது. எனக்கு இருக்கிற சொற்ப நண்பர்களிடையே உன்னை போன்ற திறமைசாலி வேறு எவரும் இல்லை. முன்பு நான் உணர்ந்திருந்த வீர செயல் மீதான சிலிர்ப்பு என்னுள் மறுபடியும் கிளர்த்தெழுவதாக தோன்றியது. நான் கேட்டேன், உங்கள் இடத்தை எப்படி அடைவது? எப்போது? எங்கே? சொல்கிறேன். ஜெஸ்ஸோர் சாலையில் பாராசாத் ஸ்டேஷன் வரை நேரே போ. அப்புறம் கேட்டு தெரியலாம். மதுமுரளி ஏறி பற்றி யாரும் சொல்வார்கள். ஸ்டேஷனில் இருந்து 4 மைல் தள்ளி இருக்கிறது. ஏரி அருகே ஒரு பழைய பங்களா. அதை அடுத்து என் வீடு இருக்கிறது. உன்னிடம் கார் இருக்கிறதா? இல்லை, ஆனால் கார் இருக்கும் நண்பன் உண்டு. இந்த நண்பர் யார்? அபிஜித். என்னோடு கல்லூரியில் படித்தவன். அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு அவனை தெரியுமா? உங்களுக்கு தெரிந்திராது. ஆனால் நல்லவன். அவனை நம்பலாமா என்று யோசிக்கிறீர்களா? நிச்சயம் நம்பலாம். நல்லது, அவனையும் அழைத்து வா. எப்படியும் வந்து சேர். அவசர காரியம்தான். சூரியன் மறைவதற்கு முன் வந்துவிடு. எங்கள் வீட்டில் போன் இல்லை. தெற்கோடிக்கு போய் ஒரு மருந்து கடையில் இருந்து அபிஜித்தை கூப்பிட்டேன். உடனே வா. மிக முக்கியமான விஷயம் என்றேன். தெரியுமே, உன் புதுக்கதையை வாசித்து காட்ட அழைக்கிறாய். திரும்பவும் எனக்கு தூக்கம்தான் வரும். அதில்லை, முற்றிலும் வேறு விஷயம் இது. அது என்ன? இப்பவே சொல்லேன். அருமையான நாய்க்குட்டி வந்திருக்கிறது. இது ஒரு ஆள் என் வீட்டில் வைத்திருக்கிறான். நாயை தூண்டிலாக உபயோகித்தால்தான் அபிஜித்தை வரவழைக்க முடியும். அவனிடம் 11 வகை நாய்கள் இருக்கின்றன. பல நாடுகளைச் சேர்ந்தவை. அவற்றில் 3 பரிசு பெற்றவை. 5 வருடங்களுக்கு முன் அவன் இப்படி நாய்ப்பித்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் இப்போது அவன் வேறு எதை பற்றியும் சிந்திப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. நாயிடம் கொண்ட காதல் போக அபிஜித்திடம் ஒரு நல்ல குணம் இருந்தது. என் திறமையிலும் தீர்ப்பிலும் அவனுக்கு முழு நம்பிக்கை. இந்த பதிப்பாளரும் என் முதல் நாவலை வெளியிட முன்வராத போது அபிஜித் தன் தயாரிப்பு செலவை ஏற்றான். இந்த விஷயம் எல்லாம் எனக்கு புரியாது. ஆனால் நீ இதை எழுதியிருக்கிறாய். அது குப்பையாக இருக்க முடியாது. பதிப்பகத்தார்கள் மடையார்கள் என்று சொன்னான். புத்தகம் நன்கு விற்றது. எனக்கு சிறிது புகழும் சேர்ந்தது. அபிஜித்துக்கு என் மீதிருந்த நம்பிக்கையை அது உறுதிப்படுத்தியது. நாய்க்குட்டி விஷயம் உண்மையில்லை என்று தெரிந்ததும் எனக்கு உரியது கிடைத்தது. அபி என் முதுகில் சூடாக ஒரு அறை தந்தான். ஆனால் அதை நான் பொருட்படுத்தவில்லை. அவன் என் கோரிக்கைக்கு இணங்கினான். நாம் போவோம். நாம் வெளியே போய் வெகு காலம் ஆகிறது. கடைசியாக நாம் சோனாப்பூர் சதுப்புகளில் வேட்டையாடியதுதான். ஆனால் யார் இந்த ஆசாமி? நீ ஏன் அதிக விவரம் தரக்கூடாது? அவர் என்னிடம் விவரம் எதுவும் சொல்லவில்லை. நான் உனக்கு எப்படி அதிகம் சொல்வேன்? ஏதோ மர்மம் இருப்பதும் நல்லதுதானே. நம் கற்பனை வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. அந்த ஆள் யார் என்றாவது சொல்லேன். காந்தி சரண் சட்டர்ஜி. இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கிறாயாம்? ஒரு சமயம் அவர் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் தாவரவியல் பேராசிரியராக இருந்தார். பிறகு அபூர்வ தாவர இனங்களை சேகரிக்க அலைவதற்காக அந்த வேலையை விட்டார். நிறைய ஆய்வு செய்தார். சில கட்டுரைகளை வெளியிட்டார். அற்புதமான தாவரங்கள், பல முக்கியமான ஆர்கிட்கள் அவரிடம் இருந்தன. நீ அவரை எப்படி சந்தித்தாய்? ஒரு சமயம் நாங்கள் அசாமில் காஜிரங்காவான பங்களாவில் சேர்ந்திருந்தோம்.
ஒரு புலியை சுடுவதற்காக நான் அங்கே போனேன். அவர் நீ பென்சஸை தேடிக்கொண்டிருந்த. எதை? நீ பென்சஸ். அது தாவர இயல் பெயர். உனக்கும் எனக்கும் கூச்சா செடி. அசாம் காடுகளில் வளர்கிறது. பூச்சிகளை தின்று வாழ்கிறது. அதை நான் பார்த்ததில்லை. இது காந்திபாபு சொன்ன விவரம். பூச்சி தின்னும் செடியா? செடி பூச்சிகளை தின்னுமா? நீ தாவர இயல் படித்ததே இல்லை என்று தெரிகிறது. இல்லை, நான் படித்ததில்லை. சந்தேகம் வேண்டாம். பள்ளி பாட நூல்களில் இச்செடிகளின் படங்களை காணலாம். சரி, மேலே சொல். அதற்கு மேல் சொல்வதற்கு அதிகம் இல்லை. நான் என் புலியை வென்றேன், திரும்பி விட்டேன். அவர் அங்கு தங்கினார். என்றாவது ஒரு நாள் அவரை பாம்பு கடிக்கும் அல்லது வனவிலங்கு தாக்கும் என்று நான் அஞ்சினேன். அப்புறம் நாங்கள் அதிகம் சந்திக்கவில்லை. கல்கத்தாவில் ஓரிரு தடவை சந்தித்தோம். ஆனால் அடிக்கடி அவரை நினைத்துக் கொள்வேன். சிறிது காலம் நானும் ஆர்கிட் மோகம் பெற்றிருந்தேன். அமெரிக்காவிலிருந்து எனக்காக சில புதிய இனங்கள் கொண்டு வருவதாக அவர் கூறியிருந்தார். அவர் அமெரிக்கா போயிருந்தாராம். அவருடைய ஆய்வு கட்டுரை ஒன்று அயல்நாட்டு தாவரையல் பத்திரிகை ஒன்றில் வெளியாயிற்று. அதனால் அவர் பிரபலமான தாவர இயலாளர் மாநாட்டுக்கு அவரை அழைத்தார்கள். இது நடந்தது 1951 அல்லது 52. அதன் பிறகு இன்றுதான் நான் அவரை சந்திக்க நேர்ந்தது. இத்தனை வருடம் அவர் என்ன செய்தார் எனக்கு தெரியாது. நாளைக்கு தெரியும் என்று நம்புகிறேன். அவர் பைத்தியம் இல்லையே? பார்க்க போனால் உன்னை விட அதிக பைத்தியம் இல்லை. நீயும் உன் நாய்களும் அவரையும் அவரது செடிகளையும் விட உயர்ந்தவை இல்லை. நாங்கள் அபிஜித்தின் காரில் பாராசாத் நிலையம் நோக்கி ஜெஸ்ஸோர் சாலையில் சென்றோம். நாங்கள் என்பதில் அபிஜித்தையும் என்னையும் தவிர மூன்றாவது ஒரு ஜீவன் அபிஜித்தின் நாய் பாதுஷாவும் சேரும். இது என் தவறுதான். குறிப்பாக தடுக்கப்படாவிட்டால் அபிஜித் தனது நாய்களில் ஒன்றை கட்டாயம் கொண்டு வருவான் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். பாதுஷா கபில நிற ராம்பூர் வேட்டை நாய். பெரியது, வலியது. காரின் பின் இருக்கை முழுவதையும் அடைத்துக் கொண்டது. அதன் முகம் ஜன்னலுக்கு வெளியே நீர்ந்திருந்தது. விரிந்து பறந்த பசும் வயல்களை அது ரசித்ததாகவே தோன்றியது. அவ்வப்போது சாலையில் தென்பட்ட ஊர் நாய்களை பார்த்து அது வெறுப்புடன் குறைத்தது. பாதுஷாவின் வருகை இந்த பயணத்துக்கு தேவையற்றது என நான் கூறவும் அபிஜித் மறுத்துரைத்தான். உனது துப்பாக்கி சுடும் திறமையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் தான் இவனை நான் கூட்டி வருகிறேன். நீ பல வருடங்களாக துப்பாக்கியை தொடவே இல்லை. ஆபத்து ஏற்பட்டால் பாதுஷா அதிகம் உதவுவான். அவன் மோப்ப சக்தி அசாதாரணமானது. அவன் எப்படிப்பட்ட வீரன் என்பது உனக்கே தெரியும். காந்திபாபு வீட்டை கண்டு கொள்வதில் சிரமம் எதுவும் இல்லை. பிற்பகல் 2:30 அளவில் நாங்கள் போய் சேர்ந்தோம். வெளிவாசலை கடந்ததும் சீரான பாதை ஒன்று அவர் பங்களாவுக்கு இட்டு சென்றது. வீட்டின் பின்னால் பட்டு போன பெரிய ஸ்ரீஷ் மரம் நின்றது. அதன் அருகில் ஒரு தகர ஷெட். அது தொழிற்சாலை மாதிரி இருந்தது. வீட்டுக்கு எதிரே பாதைக்கு மறுபக்கம் தோட்டம். அதுக்கு அப்பால் நீண்ட தகர ஷெட். அதனுள் மினுமினுக்கும் கண்ணாடி பெட்டிகள் பல ஒரே வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. காந்திபாபு எங்களை வரவேற்றார். ஆனால் பாதுஷாவை கண்டு சிறிது முகம் சுளித்தார். இந்த நாய் பயிற்சி பெற்றதுதானா என்று அவர் கேட்டார். அபி சொன்னான், இவன் எனக்கு படிந்து நடப்பான். ஆனால் பழக்கப்படாத நாய்கள் இங்கே இருந்தால் இவன் என்ன செய்வான் என்று சொல்வதற்கு இல்லை. நீங்கள் நாய் வளர்க்கிறீர்களாம்? இல்லை, நான் வளர்க்கவில்லை. ஆனாலும் தயவு செய்து அதை இந்த அறையில் இந்த ஜன்னலில் கட்டி போடுங்கள். அபிஜித் ஓரக்கண்ணால் என்னை நோக்கி கண் சிமிட்டினான். ஆயினும் பணி உள்ள சிறுவன் போல அந்த நாயை கட்டி வைத்தான். பாதுஷா சிறிது முரண்டியது. ஆனால் நிலைமையை அனுசரிப்பதாக தோன்றியது. நாங்கள் வெளி வரந்தாவில் பிரம்பு நாற்காலிகளில் அமர்ந்தோம். அவருடைய வேலையால் பிரயாக் தன் வழக்கையை காயப்படுத்தி கொண்டானா? அதனால் அவரே எங்களுக்காக தேநீர் தயாரித்து ஒரு பிளாஸ்கில் மூடி வைத்திருந்தார். எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் கேட்கலாம் என்று காந்திபாபு தெரிவித்தார். இது போன்ற அமைதியான இடத்தில் இனம் புரியாத என்ன அபாயம் பதுங்கியிருக்கும் என்று என்னால் கற்பனை செய்ய இயலவில்லை. பறவைகளின் ஒலிகள் தவிர எல்லாம் அமைதியாகவே இருந்தது. துப்பாக்கியை சுமந்து கொண்டிருப்பது அசட்டுத்தனமாகப்பட்டது. அதை சுவரில் சாய்த்து வைத்தேன். அபி இயல்பாகவே நகரவாசி. அவனால் சும்மா இருக்க முடியாது. கிராமப்புறத்தின் அழகு, இனம் புரியாத பறவைகளின் மெல்லிசை, இவ்விஷயங்கள் அவனை பாதிப்பதில்லை. அவன் அமைதியற்றி இருந்தான். பிறகு திடீரென்று பேசினான். பரிமல் சொன்னான், அசாம் காடுகளில் அதீதமான செடி எதையோ தேடுகையில்
நீங்கள் ஒரு புலியால் பயங்கரமாய் தாக்கப்பட்டீர்களாமே. விஷயங்களை மிகைப்படுத்தி தன் பேச்சுக்கு நாடக பாங்கு அளிப்பதில் அபிக்கு விருப்பம் அதிகம். அது காந்திபாபுவை புண்படுத்தலாம் என்று நான் பயப்பட்டேன். ஆனால் அவர் புன்னகை புரிந்தார். உனக்கு காட்டில் ஆபத்து என்றால் நிச்சயம் ஒரு புலி என்றுதான் அர்த்தம் இல்லையா? பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஆனால் இல்லை, நான் புலியை சந்தித்ததே இல்லை. ஒரு முறை ஒரு அட்டை கடித்து விட்டது. அது பிரமாதம் இல்லை. உங்களுக்கு அந்த செடி கிடைத்ததா? எந்த செடி? பூஜா அல்லது கிண்ணம், ஏதோ பெயரில் ஒரு செடி. ஓ, நீபென்டஸ் செடியா? ஆமாம், கிடைத்தது. இப்பவும் அது இருக்கிறது. அதை காட்டுவேன். மாமிசம் தின்னும் தாவரங்கள் தவிர மற்ற செடிகள் மீது இப்ப எனக்கு அக்கறை இல்லை. ஆர்கிட்களில் கூட பலவற்றை எரிந்து விட்டேன். காந்திபாபு உள்ளே போனார். அவையும் நானும் பரஸ்பரம் பார்த்து கொண்டோம். இறைச்சி தின்னும் செடிகள் என் கல்லூரி தாவரவியல் பாடநூலில் ஒரு பக்கத்தையும், 15 வருடங்களுக்கு முன் பார்த்திருந்த சில படங்களையும் நான் நினைவு கூர்ந்தேன். காந்திபாபு ஒரு புட்டியுடன் வந்தார். அதனுள் தத்தி கிளிகள், வண்டுகள் மற்றும் பல வகை பூச்சிகள் பல்வேறு அளவுகளில் இருந்தன. புட்டியின் மூடியில் மிளகு ஜாடியின் மேல் மூடியில் இருப்பது போல் துளைகள் இருந்தன. சாப்பாட்டு நேரம், என்னோடு வாருங்கள் என்று அவர் அறிவித்தார். கண்ணாடி பெட்டிகள் இருந்த தகர செட்டுக்கு நாங்கள் போனோம். ஒவ்வொரு பெட்டியிலும் வெவ்வேறு வித செடி இருந்தது. அவற்றில் எதையும் நான் முன்பு பார்த்ததில்லை. இச்செடிகளை நம் நாட்டில் காண முடியாது. நீபென்டிஸை தவிர ஒன்று நேபாளத்தை சேர்ந்தது, இன்னொன்று ஆப்பிரிக்கா, மற்றவை அனைத்தும் மத்திய அமெரிக்காவிலிருந்து வந்தவை என்று காந்திபாபு கூறினான். இச்செடிகள் நமது மண்ணில் எவ்வாறு உயிரோடு இருக்கின்றன என்று அபி அறிய விரும்பினான். அவற்றுக்கும் மண்ணுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்றார் காந்திபாபு. எப்படி? அவை மண்ணிலிருந்து ஊட்டச்சத்து பெறுவதில்லை. மனிதர்கள் வெளியிலிருந்து உணவு பெறுவது போலவும், தங்கள் நாடுகள் இல்லாத பிற நாடுகளிலும் சுகமாக வாழ முடிவதைப் போலவும், இவையும் சரியான உணவு கிடைத்தால் எந்த இடத்திலும் செழித்து வளர்கின்றன. காந்திபாபு ஒரு பெட்டி அருகே நின்றார். அதனுள் 2 அங்குல நீளமான பச்சை இலைகளை உடைய விசித்திர செடி ஒன்று இருந்தது. அவ்விலைகளில் பல்வரிசைகள் போல் கூர்கூரான வெள்ளை விளிம்புகள் இருந்தன. கண்ணாடி பெட்டியில் புட்டியின் வாயளவுக்கு ஒரு வட்ட கதவு இருந்தது. காந்திபாபு வெகு வேகமாய் அதை திறந்தார். புட்டியின் முடியை நீக்கி அதன் வாயை கதவினுள் புகுத்தினார். உள்ளிருந்து ஒரு பூச்சி வெளிப்பட்டதும் அவர் புட்டியை விரைவாக இழுத்து கொண்டு கதவை மூடினார். அந்த பூச்சி சற்றே அங்கும் இங்கும் திரிந்தது. பிறகு ஒரு இலை மீது அமர்ந்தது. உடனே அந்த இலை நடுவில் மடங்கி பூச்சியை இறுக்கி பிடித்துக் கொண்டது. பற்களின் முனைகள் ஒன்றுடன் ஒன்று சீராக பொருந்தின. பூச்சி அந்த கூண்டிலிருந்து தப்பி ஓட வழி இல்லை. இத்தனை விசித்திரமாகவும் பயங்கரமாகவும் இயற்கை அமைத்த பொறி எதையும் இதுவரை நான் கண்டதே இல்லை. கம்மிய குரலில் அபி கேட்டான், பூச்சி எப்பவும் இலை மீதே உட்காரும் என்பது என்ன நிச்சயம்? இச்செடிகள் பூச்சிகளை வசியம் செய்ய ஒரு மனம் பரப்புகின்றன. இச்செடிக்கு வீனஸ் ஈப்பொறி என்று பெயர். இது மத்திய அமெரிக்காவில் இருந்து வந்தது. தாவர இயல் பாடநூல்கள் அனைத்திலும் இது காணப்படும் என்றார் காந்திபாபு. நான் பிரமிப்புடன் பூச்சியை கவனித்தேன். அது முதலில் பதறி துளித்தது, பிறகு குழப்பமுற்றது. அதன் மேல் இலையின் இறுக்கம் அதிகரித்தது. அந்த செடி உயிரை சூறையாடுவதில் ஒரு பள்ளிக்கு சிறிதும் சளைத்ததல்ல. அபி சிரிப்பு வரவழைக்க முயன்றான். வீட்டில் இதுபோல் ஒரு செடி இருப்பது நல்லது. பூச்சிகளை எளிதில் ஒழிக்கலாம். பாச்சைகளை கொல்ல டி பொடி தெளிக்க தேவையில்லை. அதுக்கு இந்த செடி சரிபடாது. பாச்சைகளை இது ஜீரணிக்க இயலாது. இதன் இலைகள் மிக சிறியன என்று காந்திபாபு சொன்னார். அடுத்த பெட்டியில் இருந்த செடியின் இலைகள் லில்லி இலைகள் போல் நீளமானவை. ஒவ்வொரு இலையின் துணியிலும் பை போன்ற ஒன்று தொங்கியது. இதையும் நான் முன்பே படங்களில் பார்த்திருக்கிறேன். இதுதான் நீபென்டஸ் கூஜா செடி என்று காந்திபாபு விளக்கினார். இதன் பசி வெகு அதிகம். முதன் முதலில் இதை நான் கண்டபோது இதன் பைக்குள் ஒரு சிறு பறவையின் மிச்சங்களை பார்த்தேன். அடக்கடவுளே என்றான் அபி. இப்ப இது எதை தின்று வாழ்கிறது? அவனது தன்னியல்பு மாறி பயம் அவனை பற்றத் தொடங்கியது. பாச்சை, வண்ணத்துப்பூச்சி, கம்பளிப்பூச்சி, வகையறத்தான்,
ஒரு முறை நான் ஒரு எலியை பிடித்து இதுக்கு ஊட்ட முயன்றேன். இது மறுத்து விடவில்லை. ஆனால் அளவு மீறி தின்பது அவற்றுக்கே ஆபத்தாகும். இச்செடிகள் பேராசை பிடித்தவை. இயற்கை வரம்பு அவற்றுக்கு தெரிவதில்லை. மிகுந்த வசியத்தோடு நாங்கள் ஒவ்வொரு பெட்டியாக பார்த்து நகர்ந்தோம். இவற்றில் சில செடிகள் முன்பே நான் படங்கள் மூலம் அறிந்தவை. மற்றவை முற்றிலும் விசித்திரமானவை, நம்ப முடியாதவை. மாமிச பச்சனி தாவரங்களில் 20 வகைகள் காந்திபாபுவிடம் இருந்தன. அவற்றில் சில உலகில் வேறு எவர் சேகரிப்பிலும் காண முடியாத அளவு அபூர்வமானவை. அவற்றில் மிக வினோதமானது லன்யு சூரியப்பணி. அதன் இலை மீதுள்ள ரோமங்களை சுற்றி நுண்ணிய நீர்த்துளிகள் மினுமினுத்தன. காந்திபாபு ஒரு 7 விதை அளவு இறைச்சி துணுத்தை எடுத்து ஒரு சின்ன கயிற்றில் கட்டினார். அதை இலையிடம் மெதுவாக நகர்த்தினார். அப்போது இலையின் ரோமங்கள் ஆசையோடு இறைச்சியை நோக்கி நிமிர்வதை நாங்கள் இலகுவில் காண முடிந்தது. காந்திபாபு கயிற்றை அகற்றினார். அதை மேலும் தாழ்த்தினால் இலை இப்பறி போலவே இறைச்சியை கவ்வி பிடிக்கும். அதிலிருந்து சத்தை உறிஞ்சிவிட்டு சக்தியை எரிந்துவிடும் என்று அவர் விளக்கினார். நீங்களும் நானும் சாப்பிடுவது போல்தான் இதுவும். என்ன சொல்கிறீர்கள்? ஷெட்டிலிருந்து நாங்கள் தோட்டத்துக்கு வந்தோம். ஸ்ரீஸ் மரத்தின் நிழல் நீண்டு புல் மீது படிந்திருந்தது. பிற்பகல் 4 மணி இருக்கும். காந்திபாபு தொடர்ந்தார். இவற்றில் பெரும்பான்மை செடிகள் பற்றி எழுதிவிட்டார்கள். ஆனால் நான் சேகரித்திருக்கிற மிக விசித்திரமான ஒரு இனம் பற்றி எவரும் எழுத முடியாது. நானே எழுதினால்தான் உண்டு. அதைதான் நீங்கள் இப்போது காண வேண்டும். உங்களை இன்று நான் ஏன் வரச் சொன்னேன் என்பது உங்களுக்கு உடனே புரிந்துவிடும். வா பரிமல், வா அபிஜித் பாபு. தொழிற்சாலை போல் தோன்றிய இடத்துக்கு நாங்கள் அவர் பின்னே போனோம். உலோகத்தாலான கதவு பட்டப்பட்டிருந்தது. அதன் இரு புறங்களிலும் ஒவ்வொரு ஜன்னல் இருந்தது. காந்திபாபு ஒன்றை திறந்து உள்ளே எட்டி பார்த்தார். பிறகு எங்களை பார்க்கும்படி அழைத்தார். அபியும் நானும் ஜன்னல் வழியே கவனித்தோம். அறையின் மேற்கு சுவரில் உயரே கூரை அருகே வானவெளி சாளரங்கள் 2 இருந்தன. அவற்றின் கண்ணாடி பரப்பு வழியே சிறிது வெளிச்சம் பரவி அந்த இடத்துக்கு ஓரளவு ஒளி ஊட்டியது. அறைக்குள் நின்றது ஒரு தாவரம் போலவே தோன்றவில்லை. கனத்த பல தும்பிக்கைகள் கொண்ட ஒரு மிருகத்தை ஒத்திருந்தது. அது அந்த மரத்தின் அடிப்பாகம் சுமார் 8 அல்லது 10 அடி உயரத்திற்கு நின்றதை நாங்கள் மெதுவாக உணர முடிந்தது. உச்சிக்கு கீழே சுமார் 1 அடி தள்ளி மரத்தை சுற்றி தும்பிக்கைகள் முளைத்திருந்தன. அவை 7 இருந்ததை நான் எண்ணினேன். அடிமரம் வெளிரி வலுவழுப்பாய் நெடுகிலும் கபில நிற புள்ளிகள் படர்ந்து காணப்பட்டது. தும்பிக்கைகள் இப்போது முடமாய் உயிரற்று தோன்றின. ஆனால் அவற்றை பார்க்கையில் என் முதுகுத்தண்டு சில்லிட்டது. அரை குறை வெளிச்சத்துக்கு எங்கள் கண்கள் பழகிய பின் இன்னொன்றையும் நாங்கள் கவனித்தோம். அந்த அறையின் தரை நெடுக சிறகுகள் சிதறி கிடந்தன. நாங்கள் எவ்வளவு நேரம் செயல் மறந்து நின்றோம் என நான் அறியேன். இறுதியில் காந்திபாபு சொன்னார், மரம் இப்போது தூங்குகிறது. ஆனாலும் அது விழித்துக் கொள்ளும் நேரம்தான். நம்பிக்கையற்ற குரலில் அபி கேட்டான், உண்மையில் இது ஒரு மரம் இல்லையே? மரம்தானா? அது மண்ணிலிருந்து வளர்வதால் அதை வேறு எப்படி சொல்வது? ஆனால் அது ஒரு மரம் போல் நடந்து கொள்வதில்லை என்பதையும் நான் சொல்லியாக வேண்டும். அதற்கு ஏற்ற பெயர் அகராதியிலேயே இல்லை. நீங்கள் எப்படி அழைக்கிறீர்கள்? செப்டோபஸ் வங்காளியில் சப்தபாஷ் சப்தபாசம் என்று கூறலாம். பாசம் என்றால் அருள் அல்லது முடிச்சு, நாகபாசம் என்பது போல. வீடு நோக்கி நடக்கையில் இந்த இனத்தை அவர் எங்கே கண்டுபிடித்தார் என்று கேட்டேன். மத்திய அமெரிக்காவில் நிகரகுவா ஏரி அருகே அடர்ந்த காடு ஒன்றில் என்று அவர் சொன்னார். நிரம்ப சிரமப்பட்டு தேட வேண்டியிருந்ததாம். அந்த வட்டாரத்தில் இது வளர்வதாக நான் அறிந்திருந்தேன். பேராசிரியர் டன்கன் பற்றி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். பெரிய ஆராய்ச்சியாளர், தாவர இயலாளர். மத்திய அமெரிக்காவில் அபூர்வ தாவரங்களை கண்டுபிடிக்கும் முயற்சியிலேயே அவர் தன் உயிரை இழந்தார். அவர் உடல் அகப்படவே இல்லை. அவர் எப்படி இருந்தார் என்பதும் யாருக்கும் தெரியாது. அவர் டயரியின் இறுதி பக்கங்களில் இத்தாவரம் குறித்து அவர் எழுதியிருந்தார். சந்தர்ப்பம் கிடைத்ததும் நான் நிகரகுவா போனேன். குடிமாலாவில் இருந்தே அங்கு வசித்த மக்கள் இந்த மரம் பற்றி பேசுவதை கேட்டேன். இதை அவர்கள் சைத்தான் மரம் என்றார்கள். பின்னர் சிலவற்றை நானே கண்டேன். அவை குரங்குகளையும் இதர பிராணிகளையும் தின்பதை நேரில் பார்த்தேன்.
வெகுவாய் தேடி அலைந்த பிறகு இன்னோடு எடுத்து வருவதற்கு வசதியான சிறு தாவரம் ஒன்றை கண்டேன். பாருங்கள், 2 வருஷங்களில் அது எப்படி வளர்ந்திருக்கிறது. அது இப்போ என்ன தின்கிறது? நான் கொடுப்பதையெல்லாம் சில சமயம் நான் அதுக்காக எலிகளை பிடித்தது உண்டு. வழியில் காரில் அடிபட்டு நாய் அல்லது பூனை கிடந்தாலும் அதை இந்த மரத்துக்காக எடுத்து வர வேண்டும் என்று பிரக்யாயிடம் சொன்னேன். அவற்றையும் அது ஜீரணித்தது. நாம் சாப்பிடக்கூடிய மாமிச வகையை கோழி ஆடு எல்லாம் தான் கொடுத்தேன். அண்மையில் அதன் பசி மிக அதிகமாகிவிட்டது. அதுக்கு தீனி போட்டு திருப்தி அளிக்க இயலவில்லை. தினம் இந்நேரத்தில் அது விழித்தெழும் போது அதிக பரபரப்பும் குழப்பமும் பெற்று விடுகிறது. நேற்று ஒரு பேராபத்து நிகழ இருந்தது. அதுக்கு கோழி தர பிரயாக் அறைக்குள் போனான். ஒரு யானைக்கு தீனி கொடுப்பது போல்தான் இதுக்கும் தர வேண்டும். முதலில் மரப்பகுதியின் உச்சியில் ஒரு மூடி திறக்கிறது. மரம் ஒரு தும்பிக்கையின் உதவியால் உணவை உயரே எடுத்து சென்று உச்சியில் இருக்கிற ஒரு பொந்துக்கோள் வைக்கிறது. அப்படி அது சிறிது உணவை உள்ளே வைக்கும். ஒவ்வொரு தடவையும் செப்டோபஸ் அமைதியாக இருக்கிறது. மீண்டும் அது தன் தும்பிக்கையை ஆட்ட தொடங்கினால் அது இன்னும் பசியாக இருக்கிறது என்று அர்த்தம். இதுவரை 2 கோழிகள் அல்லது ஒரு சிறு ஆடு ஒரு நாளைக்கு செப்டோபஸுக்கு போதுமானதாக இருந்தது. நேற்று முதல் ஏதோ மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. பிரயாக் 2வது கோழியை கொடுத்ததும் வழக்கம் போல் வெளியே வந்தான். தொடர்ந்து தும்பிக்கைகளை ஆட்டி அடிக்கிற ஓசை கேட்கவும் என்ன விஷயம் என்று அறிய அவன் மறுபடியும் உள்ளே போனான். நான் என் அறையில் குறிப்பு எழுதி கொண்டிருந்தேன். திடீர் என்று ஒரு அலறல் கேட்டது. உடனே அங்கே ஓடி போனேன். கோர காட்சியை காண நேர்ந்தது. செப்டோபஸின் தும்பிக்கைகளில் ஒன்று பிரயாக்கின் வலது கையை இரும்பு பிடியாக பற்றியிருக்க அவன் அதை விடுவிக்க முழு பலத்தோடு போராடினான். இன்னொரு தும்பிக்கை அவனை மறுபுறம் இருந்து கவ்வி பிடிக்க வெறியோடு நெருங்கிக் கொண்டிருந்தது. நேரம் தாழ்த்தாமல் நான் என் கைத்தடியால் தும்பிக்கை மீது பலமாக அறைந்தேன். என் 2 கைகளாலும் பிரயாக்கை பிடித்து இழுத்தேன். ஒரு மாதிரி அவனை காப்பாற்றினேன். செப்டோபஸ் பிரயாக்கின் சதையில் ஒரு துண்டை பிரித்து எடுத்து விட்டது. அது தன் வாய்க்குள் போடுவதை நான் என் கண்களால் பார்த்தேன். இதுதான் எனக்கு கவலை தருகிறது. நாங்கள் வரந்தாவை அடைந்தோம். காந்திபாபு உட்கார்ந்து தன் நெற்றியை துடைப்பதற்காக கைக்குட்டையை எடுத்தார். நான் இதுவரை கருதியதே இல்லை செப்டோபஸ் மனித இறைச்சியால் வசீகரிப்படும் என்று. இது பேராசையாக இருக்கலாம் அல்லது ஒருவித கொடூரமாகவும் இருக்கும். நேற்று நடந்ததற்கு பிறகு அதை கொள்வது தவிர எனக்கு வேறு வழி இல்லை. நேற்று அதன் உணவில் விஷம் கலந்து கொடுத்தேன். ஆனால் அது மிக சாமர்த்தியம் பெற்றிருக்கிறது. தும்பிக்கையால் அது உணவை தொட்டது, தூக்கி எரிந்து விட்டது. மீதி இருக்கிற ஒரே வழி அதை சுடுவதுதான். பரிமல், நான் ஏன் உன்னை இங்கே கூப்பிட்டேன் என்பது இப்போது புரிந்திருக்கும். நான் ஒரு கணம் யோசித்தேன். ஒரு குண்டு அதை கொன்றுவிடும் என்று உறுதியாக நம்புகிறீர்களா என்று கேட்டேன். அது சாகுமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கு ஒரு மூளை இருக்கிறது. இது எனக்கு மிக உறுதியாக தெரியும். அது சிந்திக்கிறது. இதற்கு போதிய சான்று உண்டு. நான் அதன் அருகே எத்தனையோ முறை போயிருக்கிறேன். ஆனால் அது ஒருபோதும் என்னை தாக்கியதில்லை. ஒரு நாய் தன் எஜமானை அறிவது போல் அது என்னை அறிந்திருக்கிறது. பிரயாக்கிடம் வன்முறையாக அது நடக்க காரணம் இருக்கலாம். சில தருணங்களில் பிரயாக் செப்டோபஸை சீண்டி விளையாட முயன்றான். உணவை நீட்டி அதற்கு ஆசை காட்டி உடனே அதை அகற்றி விடுவான். அல்லது தும்பிக்கை அருகில் உணவை கொண்டு போவது, வேடிக்கை பார்க்க, பிறகு உணவு தராமலே விலகி விடுவது. இப்படியெல்லாம் செய்வான். அதுக்கும் மூளை இருக்கிறது. எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே, அதாவது அதன் தலையில் தும்பிக்கைகள் வளர்ந்து தொங்குகிற மரபாகத்தின் உச்சியில் அது இருக்கிறது. அதுதான் நீ குறிவைத்து சுட வேண்டிய இடம். அபிஜித் அவசரமாய குறுக்கிட்டான். அது வெகு எளிது, ஒரு நொடியில் கண்டுவிடலாம். பரிமல், உன் துப்பாக்கியை எடு. காந்திபாபு கை உயர்த்தி அவனை நிறுத்தினார். எதிரொலி தூங்கும் போது யாராவது அவனை சுடுவார்களாம். பரிமல், உனது வேட்டை நியதி என்ன சொல்கிறது? தூங்கும் பிராணியை கொள்வது அனைத்து விதிகளுக்கும் எதிரானதே. அதிலும் முக்கியமாக எதிரொலி அசைய முடியாமல் இருக்கையில் அது முற்றிலும் புறம்பான விஷயம். காந்திபாபு பிளாஸ்கை எடுத்து வந்து எங்களுக்கு தேநீர் வழங்கினர். அதை நாங்கள் பருகி முடித்த 15 நிமிடங்களில் செப்டோபஸ் விழித்துக் கொண்டது. சிறிது நேரமாகவே முன்னறையில் பாதுஷா அமைதியற்று இருந்தது. இப்போது திடீரென ஒரு ஓசையும் ஊளைக்குரலும் எழுந்தன. என்ன விஷயம் என்று அறிய அபியும் நானும் அங்கே விரைந்தோம். பாதுஷா
கட்டை அறுக்க முர்க்கமாய் போராடியது. அபி குரல் கொடுத்து அதை அடக்க முயன்றான். அவ்வேளையில் வினோதமான கூறிய மனம் ஒன்று காற்றில் பரவியது. அந்த வாசனையும் பலமாக ஓங்கியறையும் ஓசையும் தகரஷெட் இருந்த திக்கிலிருந்து வருவதாய் தோன்றின. அந்த மனத்தை வர்ணிப்பது சிரமம். என் குழந்தை பருவத்தில் எனது தொண்டை சதையை அகற்ற ஒரு சமயம் எனக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. அப்போது எனக்கு தரப்பட்ட குளோரோஃபாரத்தின் வாசனையை இந்த மனம் நினைவுபடுத்தியது. காந்திபாபு அறைக்குள் பாய்ந்த, வா இதுதான் நேரம், இது என்ன வாசனை என்று கேட்டேன். செப்டோபஸ் தான், உணவை வசீகரிக்க அது வெளிப்படுத்துகிற வாசனையே இது. அவர் முடிப்பதற்குள் பாதுஷா வெறி வேகத்தோடு இழுத்து கழுத்துப்பட்டியை தெரிப்பதில் வெற்றி கண்டது. காந்திபாபுவை தரையில் தள்ளிவிட்டு வாசனை வந்த இடம் நோக்கி அது பாய்ந்து ஓடியது. பேராபத்து என்று கத்திய அபி நாயின் பின்னே ஓடினான். சில கணங்களுக்கு பிறகு துப்பாக்கியுடன் நான் தகர செட்டை அடைந்த போது பாதுஷா ஜன்னல் வழியாக மறைந்து போனதை கண்டேன். அதை நிறுத்த அபி செய்த முயற்சிகள் பலன் தரவில்லை. காந்திபாபு பூட்டிய கதவை திறந்த போது ராம்பூர் வேட்டை நாயின் மரண ஓலம் கேட்டது. நாங்கள் உள்ளே ஓடினோம். பாதுஷாவை பிடித்தெழுக்க ஒரு தும்பிக்கை போதவில்லை. செப்டோபஸ் முதலில் ஒரு தும்பிக்கையாலும் பிறகு இரண்டாவதாலும் பின் மூன்றாவது தும்பிக்கையாலும் கொடூரமாய் அந்த நாயை தழுவிக் கொண்டிருந்தது. காந்திபாபு எங்களை நோக்கி கத்தினார், ஒரு அடி கூட முன்னே போகாதே, அரிமல் சுடு. நான் குறிப்பார்க்க தொடங்கவும் அபி என்னை தடுத்தான். அவன் தன் நாயை எவ்வளவு மதித்தான் என நான் உணர்ந்தேன். காந்திபாபுவின் எச்சரிக்கையையும் மீறி அவன் செப்டோபஸை நெருங்கினான். பாதுஷாவை பிடித்திருந்த தும்பிக்கைகளில் ஒன்றை பற்றி விளக்கினான். அந்த பயங்கர காட்சியை கண்டு நான் வெலவெலத்தேன். மூன்று தும்பிக்கைகளும் இப்போது நாயை விட்டுவிட்டு அபியை சுற்றி வளைத்தன. அதே சமயம் இதர நான்கு கைகளும் மனித ரத்தம் கிடைக்க போகிற ஆவலால் தூண்டப்பட்ட நாக்குகள் போல் முன்னே அசைந்து வந்தன. சுடு பரிமல் சுடு, அங்கே தலையில் என்று காந்திபாபு அவசரப்படுத்தினர். என் கண்கள் செப்டோபஸ் மீதே நிலைத்திருந்தன. மரத்தின் உச்சியில் ஒரு மூடி மெதுவாய் திறப்பதை கவனித்தேன். அங்கு ஒரு பொந்து தென்பட்டது. தும்பிக்கைகள் அபியை அந்த துளைக்கு தூக்கி கொண்டிருந்தன. அபியின் முகம் வெளுத்து கண்கள் துரத்தி நின்றன. மிக நெருக்கடியான கணத்தில் இதை நான் முன்பும் கவனித்திருக்கிறேன். என் நரம்புகள் அமைதியுற்று மந்திரத்தால் கண்டுட்டவை போல் இயங்கின. நிதானமான கைகளால் துப்பாக்கியை பற்றி செப்டோபஸின் தலையில் இருந்த இரண்டு வட்டப்புள்ளிகள் நடுவே குறித்தவராது சுட்டேன். ஊற்று போல் ரத்தம் பீச்சி அடித்தது. எனக்கு நினைவிருக்கிறது, தும்பிக்கைகள் சட்டன முடமாகி அபியின் மீதிருந்த பிடியை விட்டதை பார்த்ததாக நினைக்கிறேன். உடனே அந்த வாசனை பொங்கி என் உணர்வின் மீது கவிந்து கொண்டது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான்கு மாதங்கள் ஓடிவிட்டன. இப்போதுதான் நான் எனது பூர்த்தியாகாத நாவலை தொடரும் சக்தி பெற்றிருக்கிறேன். பாதுஷாவை காப்பாற்ற முடியவில்லை. அபி புதிதாக ஒரு வீர நாய்க்குட்டியும் திபேத்திய நாயும் வாங்கிவிட்டான். வேறொரு ராம்பூர் வெட்டை நாயை தேடிக்கொண்டிருக்கிறான். அவனது விலா எலும்புகள் இரண்டு முறிந்து போயின. இரண்டு மாத காலம் கட்டுக்கட்டி சிகிச்சை செய்து இப்போது குணமடைந்திருக்கிறான். காந்திபாபு நேற்று வந்த தனது மாமிச பட்சினி தாவரங்கள் அனைத்தையும் அகற்றுவது பற்றி யோசிப்பதாக சொன்னார். உடலை அவரை கத்திரி போன்ற சாதாரண தோட்ட காய்கறி இனங்களில் சில ஆய்வுகள் நடத்த விரும்புகிறேன். நீ எனக்கு பெரும் உதவி செய்தாய். நீ விரும்பினால் என் செடிகள் சிலவற்றை உனக்கு தருவேன். நீ பென்டஸ் செடியை எடுத்துக்கொள். வீட்டில் பூச்சி புழுக்களின் தொல்லை நீங்கிவிடும் என்ற வேண்டாம் நன்றி. உங்கள் மனம் போல் அனைத்தையும் தூர விட்டெறியுங்கள். என் வீட்டில் பூச்சிகளை போக்கடிக்க எனக்கு ஒரு செடியும் தேவையில்லை என்றேன். கிங் அண்ட் கோ கேலண்டருக்கு பின்னிருந்த பள்ளியும் ஆமாம் ஆமாம் என்றது.